அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள புலம்பெயர்தல் தொடர்பான சிறை ஒன்றில் மயக்கத்திலிருந்து விழுந்த இளம்பெண் ஒருவர் அடிவயிற்றில் கடுமையான வலி இருப்பதை உணர்ந்துள்ளார். கைகளும் கால்களும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கட்டிலுடன் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த அவர் மருத்துவமனை ஒன்றிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். மயக்கம் தெளிந்து அந்த 28 வயது இளம்பெண் ஒருவர் கண் விழித்தபோது அவரது சம்மதம் இன்றியே அவருடைய கர்ப்பப்பையிலிருந்து மாதிரி எடுக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்தான் டாக்டர் மகேந்திராமின் என்பவராவார். டாக்டர் மகேந்திரா மீது அதே மருத்துவமனையில் பணியாற்றும் மற்றொரு பெண் செவிலியர் திடுக்கிட வைக்கும் புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். அதாவது நேரடியாக மகேந்திராவின் பெயரை குறிப்பிடாமல் குறிப்பிட்ட சிறையில் இருக்கும் பெண்களின் கர்ப்பப்பைகளை அவர்களுடைய சம்மதமின்றியே மருத்துவர் ஒருவர் அகற்றுவதாக குற்றம் சாட்டியிருந்தார் அவர். அவர் இந்த உண்மையை வெளியிட்டதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் 19 பேர் தைரியமாக அந்த மருத்துவர் மீது புகார் அளிக்க முன் வந்துள்ளனர். அந்த மருத்துவர்தான் டாக்டர் மகேந்திரா. அவர் தேவையின்றி மற்றும் சம்பந்தப்பட்ட பெண்களின் ஒப்புதலும் பெறாமல் அவருடைய கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வது, இனப்பெருக்க உறுப்புகளை அகற்றுவது ஆகிய செயல்களிலும் ஈடுபட்டுள்ளதாக அந்த பெண்களும் புகாரும் அளித்துள்ளனர். ஆனால் மகேந்திராவின் சட்டத்தரணி மருத்துவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். அந்த 19 பெண்களிடம் பெறப்பட்ட 3200க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட புகார் அறிக்கை ஒன்று நாடாளுமன்றத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது.